அவரால் செக்ல கையெழுத்து போடுவோம், பேங்க் லாக்கர்ஸ் ஆபரேட் பண்ணவோ முடியாது. அப்படி சொல்ல பேங்க். ஐ அம் ராம் ஹியர். நான் உடனே வரேன். நம்ம லாயர் சொன்ன மாதிரி எல்லா விவரங்களையும் தயார் பண்ணிட்டு மறுபடியும் இங்க மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க் யூ. சுலபமா சொத்து நம்ம கைக்கு வந்துடும் நினைச்சோம், ஆனா இப்ப கிணறு விட்ட பூதம் கிளம்புன கதையாச்சு. சொல்ல மாட்டியா? என்னப்பா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? எக்கா என்னடா, நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னதே? மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, நாட்டுல எவ்வளவு இருக்குது கனா கண்டதுக்கு? ஒரு லாட்டரி வச்சாப்ல, ஒரு பப்ப புதையல் கிதல் கட்சாப்ல, எவ்வளவு இருக்குதா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா. என்ன மாயமா தொடர்ந்து சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா? நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும்? பக்கத்து ஒரு காலி அங்க போய் பேசப்போ. என்ன மென்டல் மாதிரி போய்க்கோ சேச்சி அச்சிப்ப. எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாய சகா எங்க நடக்குது? லெப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. மாறி யாரோ வராங்க பாத்தி வருது. அம்மா தூதானே, அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். தாயே, நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ணு.
இருக்கிறதுனால நாங்க ரெண்டு வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி ஏக் துஜே கே லியே மரோ சரித்ரா அவளோட ராவுகை. அடே நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறா. என்ன சம்பந்தம் ஒரே குடும்பம் மாதிரி அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானோ ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா. இத பாரு மகளே, பேய ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க மாரி, இந்த பழையெல்லாம் அசத்தங்கோ. ஒற்றையா அமுக்கு கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. ஒரு வருஷத்து கலெக்ஷனே ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. பைக்கலாடா சும்மா ஓட்டுறதுக்கு, பேய்டா பயமாகுது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஓட்டு. அந்த தட்சணையை மகளே, இங்க திருட்டு பயன் ஜாஸ்தி. அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதில் போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருக, விநாயக பெருமான், எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகா நீ ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா? அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல போகுந்து உன்னை தொலை பண்ணதா மகனே? தைரியமா சொல்லு மகனே. இந்த ஆட்டா இருக்கிறே ஒன்னும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொலை பண்ண? அதேடி பட்டி, ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை. என்ன
மலையிலிருந்து கீழே விழுந்து செத்துட்டுதான் சொன்னாங்க. ஆமா, மலையிலிருந்து விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமா சங்கம். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது, என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேன். ஏன் தொட்டுக்க கருவாடு? கருவாடு இல்ல. கருவாடா? கருவாடு எல்லாம் சாப்பிடுவியா? என்ன பயந்துட்டியா? நீங்க எங்க? இங்க நீ என் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யாரு வருவா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே. கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா உடனே வந்துடணும். ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கறீங்க? எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குடி தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொர்ணா சொர்ணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன். இனிமே அவ பக்கம் திரும்ப கூட பார்க்க மாட்டேன். கவலைப்படாத. அப்புறம் அந்த தங்கத்து கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமா அது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன, என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. என்ன மாறிமா திட்டுப்புனு? காசு கட்டிச்சா? கடிச்சிச்சு. தரவா? நீ என்ன கேச்சா உனக்கு தந்துட்டு தரதுக்கு?
துட்டு வந்தா இப்படி ஜகா வாங்குறிய? டேய் என்ன சத்தாச்சு நிக்கற? ஏற்கனவே வயிறு பத்தி எரியுது. யோ அந்த கொலைகார கும்பல் வந்து நிக்குது, ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. என்ன கால் சத்தம்? கைட்டிக்கலாமா? டேய் எட்டோடு கட்டறிப்ப மட்டும் வா, மரியாதையா போஷா படுத்து போங்க. என்ன பண்ணலாம் சிகா? நான் கிர சிகா, ஏன் பயப்படுற? யாரா இங்க மாயமா? ஆத்தா ஆந்த ஜானத்துல இருக்காங்க, அவங்களை யாரும் தொந்தரவு பண்ண கூடாது, அவங்களே எழுந்துப்பாங்க. எப்பதான் எழுந்திருக்கிறான்னு பாப்போம். சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எந்திரிக்க வைப்போம். சிக்கா வா. சத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. சொல்லுதே, நாங்க ஒரு பொண்ண கொலை பண்ணி பாடிய கார்ல வச்சு மலையில இருந்து கீழே தள்ளனதா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஒரு நாளைக்கு ஆத்தா அப்பேன் பாட்டன் பாட்டி பேரன் மச்சினேன்னு ஏகப்பட்ட ஆவிகள் நம்ம உடம்புக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒரே டிராபிக் ஜாம். இதுல அந்த செத்துபோன பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது நம்ம உடம்பு உள்ள வந்து பேசிருக்கலாம். ஆத்தா நினைப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆத்தா பயங்கர பிசி. ஆவி வந்து சொல்லுதா? ஆமா மகனே. எங்களை நம்ப சொல்றியா? ஆத்தா அவங்க உன்னை நம்பல. ஆமா, மறுபடியும் அந்த ஆவியை கூப்பிடு, தெரிஞ்சுக்கிட்டோம். அது வேணுமா மகனே? அவசியம். பாவி எங்க அந்த சொன்னா உன் வெப்பாட்டி எனக்கு தோழியாடா. பாவி, உன் கொண்டாட்டிய நீயே கொண்டுட்டியா? சொட்ட தலையா, உங்களை எங்க அப்பா நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களா? பிளடி மங்கீஸ். என்ன ஆச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு. பாத்தியாப்பு, இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவளோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற? ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்புட்டுதி. அந்த பொண்ணை யார் அனுப்பிச்சிருக்காக எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சீடிங்க வேலை. ஒருவேளை ஒண்ணு மாதிரியே யாராவது காசு காசப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்பு? அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம், ஒரு உசர காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ இவளை கொன்னிட்டீன்னு வச்சுக்க, அந்தாவியும் இந்தாவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து வெறும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க, ஆத்தா ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் சிச்சனை அமைச்சு வைக்கிறேன். அவ அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது. அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேக்கும். பிராண்டேஸ்வரி, மங்களம் உண்டாகட்டும் மகனே, செத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமைய இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்பூதிரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழிச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்குச்சுக்குல்லோ, இங்க வந்திருக்கிறது யாரு? இந்த அமைச்சது வேற யாரும் இல்ல, ஆத்தாவே சொல்லிருச்சு. போங்க, உங்கள யாரும் கண்டுபிடிங்க, போங்க. ஆத்தா Mm-hmm.